ஆகஸ்ட் 29 திண்டுக்கல் நகரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் தலித் அறிந்த மக்களுக்கு அவர்களுடைய உள்ளிட ஒதுக்கீட்டை நியாயப்படுத்தக்கூடிய விதத்தில் அது செல்லுபடியாகும் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு வழங்கிய தீர்ப்பை வரவேற்று இந்த மாநாடு நடைபெறுகிறது. நடைபெறக்கூடிய மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தொடர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட கட்சியினுடைய மாநில தலைவர்கள், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய தலைவர்கள், தலித் அருந்தது இயக்கங்களினுடைய தலைவர்கள் என்று தலைவர்கள் மிகப்பெரிய அளவில் அந்த மாநாட்டிலே பங்கெடுக்கிறார்கள். மேற்கு மாவட்டம், தென் மாவட்டம் என 10,000 மேற்பட்ட தலித் அருந்ததியர் மக்கள் அந்த மாநாட்டில சங்கமிக்க இருக்கிறார்கள், கூட இருக்கிறார்கள். இது ஏறக்குறைய ஒரு வெற்றி விழா மாநாடு என்று நாம் இந்த மாநாட்டை குறிப்பிடலாம். 2007 செப்டம்பர் 17 விருதுநகர் மாவட்டத்தினுடைய தேசபந்து மைதானத்தில் தலித் அருந்ததியர் மக்களுடைய வாழ்வு உரிமை மாநாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியது. 2007 துவங்கி 2009 வரை ஏறக்குறைய 19 அருந்ததியர் மக்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை, மலைக்கும் அடவுக்குமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவில் தலித் அருந்ததியர் மக்களினுடைய உள்ளிட ஒதுக்கீட்டு கோரிக்கையில் கட்சி வெற்றி பெற்றது. ஒரு 19 காலத்தில் எந்த வன்முறையும் இல்லாமல், எந்த உயிரிழப்புகளும் இல்லாமல் இடஒதுக்கீடு சார்ந்த ஒரு கோரிக்கை வெற்றி பெற்றது. இந்திய அரசியல் வரலாற்றில் இதுதான் முதல் என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்காக அது கையாண்ட வழித்தடம் முழுக்க முழுக்க அருந்ததியர் மக்களை அரசியல் படுத்தி, அவர்களை அரசியல் களத்தில் நிறுத்தி, அருமை தோழர் என்வி அவர்கள் இந்த போராட்ட களத்தினுடைய மையமாக இருந்து, முகமாக இருந்து இந்த கோரிக்கை அரசியல் களத்தினுடைய மையப்பகுதிக்கு வந்து இதை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தத்தை அன்றைய மாநில அரசுக்கு வழங்கி இன்றைக்கு அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு என்பது சாத்தியமாயிருக்கிறது. உள்ளிட ஒதுக்கீடு 2009 ஏப்ரல் 29 தமிழ்நாட்டில் அருந்ததியர் மக்களுக்கான உள் ஒதுக்கீட்டுக்கான சட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது. ஒரு உதாரணத்திற்காக நாம் 2008 எடுத்துக்கொண்டால், 2008 அருந்ததியர் மக்களில் 5 மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார்கள் என்று சொன்னால், 2009 50 சேர்ந்தார்கள். 2008 பொறியியல் கல்லூரியில அருந்ததியர் மக்களில் 50 சேர்ந்தார்கள் என்று சொன்னால், 2009 அது 500 மாறியது. ஆகவேதான் நான் குறிப்பிடுகிறேன், மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய இந்த மகத்தான போராட்டத்தினுடைய வெற்றி விழா மாநாடு 29 ஆகஸ்ட் 29 நம்முடைய திண்டுக்கல்லில் நடைபெறுகிறது. 2009 உள்ளிட ஒதுக்கீட்டுக்கான அரசாணையை, உத்தரவை பெற்றோம் என்று சொன்னால், 2024 ஆகஸ்ட் 1 உச்சநீதிமன்றம் உள்ளிட ஒதுக்கீடு செல்லுபடியாகும், உள் ஒதுக்கீடு செல்லுபடியாகும் என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. எனவே போராட்டத்தினுடைய வெற்றி, வழக்கினுடைய வெற்றி இரண்டையும் கொண்டாடக்கூடிய விதத்தில் ஆகஸ்ட் 29 திண்டுக்கல் நகரில சங்கமிப்போம். அருந்ததியர் மக்களின் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களின் கோரிக்கையை, அவருடைய வாழ்வுரிமையை வென்றெடுப்போம் என்பது நேரத்தில் குறிப்பிட்டு, நீங்கள் அத்தனை பேரும் திண்டுக்கல் நகரத்திற்கு வாருங்கள், இந்த வாழ்வுரிமை மாநாட்டில் சங்கமிப்போம் என்று அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.